பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு செவரு இடிச்சிருக்கு, இல்ல ஒரு பையனை இறந்துருக்காங்க. நாங்க இது வரைக்கும் தடுப்பு தான் போட்டுருக்காங்க, அந்த பக்கம் அவங்க போகாதீங்க. எல்லாரும் போகவே பயப்படுறாங்க, இது வரைக்கும் கட்டுறாங்களா கட்டல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடந்துருக்கு மக்களே. ஜெயலலிதாவுக்கு ஒரு பாடம் கொடுக்க வேண்டும். ஜெயலலிதா கலைஞர்களுக்கும் நான் என்ன கேட்கிறேன், ரெண்டு கட்சிக்கும் நீங்க டெபாசிட் அவங்க கூட விடக்கூடாது. இது வரைக்கும் நான் சொல்லலாம், இப்பதான் சொல்றேன், நம்மளுக்கே அவங்க தான் வாங்கிட்டு போறாங்க நினைச்சேன். டெபாசிட் கூட வாங்காம அவங்கள வந்து நிச்சயமாக நீங்க எல்லாம் தோக்கடிக்கணும் மக்களை. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பிடிச்சா குட்டி 16 அடி பாயிருந்து, நீங்க எல்லாம் 16 அடி பாயிருந்து வேங்கைகளாக. ஏன்னா இவங்களை என்ன எதுன்னு கேட்காம விட போறது. ஏன் நம்மனா சும்மா நம்மள ஏதோ கிள்ளிக்கீரை ஏதோ இந்த கீரை அந்த கீரை பாயிரு. ஒரு கீரையும் நாங்க உங்களுக்கு விஷச்செடி, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு அண்ணாதிமுக திமுக விஷச்செடிய காலில் போட்டு இந்த காலில் போட்டு மிதிபடாது மிதிக்கு மிதிக்கு வைப்பேன் என்று தொடர்ந்து வைத்து. ஏனென்றாலும் மிதிக்கணும் அவங்களெல்லாம், மிதிச்சாதான் அந்த விஷச்செடிகளை மிதிச்சு நசுக்கணும் மக்கள். இந்த நாடு நல்லா இருக்கும், தமிழக மக்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. மீத்தேன் கேஸை கூட பாருங்களே, இந்த மீத்தேன் கூட பாத்தீங்கன்னா முதல்ல வந்து புரிந்து ஒரு திமுக ஆட்சியில் தான் முதல்ல முதல்ல கேட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க யாரா அதிமுக வந்து என்ன பண்ணாங்க, விதிமுறைகளை வந்து அவங்க வந்து உடனே ஒரு கையெழுத்து போட்டாங்க. ஆவணம் பண்ணோம் கையெழுத்து கூட, அப்புறம் விதிமுறைன்னா வந்து ரவுத்தர் சாதனை கூட இருந்தாரு. சின்ன அது வேண்டாம், நம்ம முறையாகவே போகணும்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு போய் நான் அந்த சொல்ல வேண்டாம் சொல்லி விட்டுட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா NOC கொடுக்குறாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிம்பாங்க. அதாவது இதுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா மக்கள் எல்லாம் மக்கள் வந்து இங்க வந்து மீத்தர் எடுக்கக்கூடாதுன்னு உடனே ஜெயலலிதா அவர் குழு போட்டிருக்கேன், அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம பண்ணுவேன் சொல்லி 8 மாசம் இந்த குழுவோட அறிக்கையும் கூட ஒண்ணு வந்து. ஆனா என்னையே இது என்ன மக்களால நாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆமான் சாமி பண்றோம் கூட இப்படி அண்ணாந்து வந்து கும்பிடுக்கிட்டு மாதிரி மந்திரி மனுஷங்க. நீங்க வானத்துல பறக்கிறதுக்கு ரோட்ல வருவது, நான் ரோட்லயே வந்தேன் போன தடவை ஏதோ இப்படி போகலாமே இப்படி போனாலும் போனா தஞ்சாவூர் வந்து இழுப்பு கண்டு தான் நிச்சயம். ஒருவேளை ஜெயலலிதா தான் வரலையோ ரொம்ப அடுத்து. ஏன்னா அப்படி ரோடு இருக்கு உங்க ஆட்சியிலன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் மக்களே. மீத்தர் எடுக்கிற என்ன பிரச்சனை பின்னாடி சொல்றேன் இருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி இருக்கு. மீத்தர் எடுக்கிறதுல என்ன பிரச்சனைனா இவங்க இவங்க சொன்னாங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. முதல்ல தண்ணி எடுப்பாங்க, தண்ணி எடுத்து முடிச்சாலும் அதுக்கப்புறம் கடல் தண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நிலக்கரி அடுக்கிறதுக்காருக்குமே அந்த இதை எடுப்பாங்க. இது எடுத்தோம்னா என்ன இருக்கும், நிலக்கரி திரும்ப கேஸ் வரும், கேஸ் வந்ததுக்கப்புறம் அதுதான் எடுப்பாங்க. கேஸ் எடுத்து எடுத்து முடிச்சு அப்படி நிலக்கரி எடுத்து பொம்பு போட்டு அடிச்சு எல்லாம் எடுத்து முடிச்சோன்னு இந்த நிலங்களை டங்கடங்கு ஓட்ட விழுந்ததுக்கப்புறம் எடுத்து குழி விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அதுதான் எல்லா மக்கள்லாம் தடுக்கிறாங்க. ஆனா ஒப்பந்தம் போட்டவங்க 3 பேர் தான் மக்களே, திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் 3 பேரும் போட்டு நீங்க ஒண்ணும் தெரியாம நடிக்க நடிச்சு மக்களை ஏமாத்துறாங்களே, இவங்களுக்கா நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க சொல்லுங்க மக்களே. சரி விவசாயத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க, அது தர இருந்தாரு நாங்க கடன் கூட கொடுக்கலையே. இந்த பாதி என்ன பண்றாங்க, என் மக்களை வாழ வைக்கிறேன் சொல்லி இந்த மாதிரி கெடுக்கிறேன். 3 போக விவசாயம் இருந்த சிறந்தா பகுதியில் நீங்க 1 போக கூட கொடுங்க விளையாடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக நீங்க தான் யோசிக்கணும் மக்களே, நீங்க நல்லா யோசிங்க. உண்மையா சொன்னா முன்ன வந்து தஞ்சாவூர் ஆண் அப்படின்னு கொஞ்சம் குந்தாளம் மாயாவரம் ஆடுதுறை இப்படி பல ஊர்கள் நெல் கொள்முதல் பண்ணிருக்கேன். நெல் நீடாமங்கலம் வரவில்லை, நீடாமங்கலம் கூட வந்தேன், நீடாமங்கலத்துலதான் வந்தேன்.